வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம் முன்னோர்கள் அனைத்திற்குமே சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்த்து அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்களுடைய வாழ்வானது மன அமைதியும் மன நிம்மதியும் மற்றும் ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கையாகவே அமைந்திருக்கிறது. அவர்கள் பின்பற்றிய வழிமுறைகளில் சில பணத்தை தக்க வைப்பதற்கும் பணம் தங்களை விட்டு போகாமல் இருப்பதற்கும் மேற்கொண்ட காரியங்கள் அற்புதமான பலன்களை தருவதாகவே அமைந்திருக்கிறது. ஆனால் இன்றைய வாழ்க்கையில் நாம் அனைத்தையுமே மறந்துவிட்டதால் செல்வமானது நம்மிடம் தங்குவதற்கு தடைகள் உண்டாகின்றது. அந்த தடைகளை நீக்கி முன்னோர்கள் கூறிய வழிமுறையை நாம் பின்பற்றுவதன் மூலம் பணமானது செல்வமானது நம்மிடம் தங்கியிருக்கும். அந்த வழிமுறைகளை இந்த பதிவில் பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே நம் முன்னோர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பணத்தை கொடுக்க கூடாது அல்லது கடன் கொடுக்க கூடாது என்று கூறுவார்கள். இதை கட்டாயமாக கடைபிடிக்கவும் செய்தார்கள். நம்மையும் பின்பற்ற சொல்லி வலியுறுத்தினார்கள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் இயல்பாகவே சக்தி நிறைந்த நாட்களாகவே கருதப்படுகிறது. அதனால்தான் கோயில்களில் நாம் வழிபாட்டை அந்த நாட்களில் மேற்கொள்கிறோம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களானது அதி அற்புத சக்திகள் நிறைந்த நாட்களாக இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் நாம் வேண்டுதல்களையும் வழிபாடுகளையும் கோயில்களுக்கு சென்று அந்த கிழமைகளை மேற்கொள்ளும் பொழுது அற்புத பலனை நமக்கு தருகிறது. மேலும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் செல்வத்தை தக்க வைக்கும் கடவுளாக இருக்கிறார். வெள்ளிக்கிழமை ஐஸ்வர்யம் நிறைந்த லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக இருக்கிறது. இந்த இரண்டு தெய்வங்களுமே நமக்கு செல்வ வளத்தை தந்து நம்முடைய வீட்டில் நிலைத்திருப்பதற்கு அருள் புரியும் கடவுளாகிறார்கள். இதன் காரணமாக நம் அன்றைய நாட்களில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பணம் வைக்கக்கூடிய கல்லாப்பெட்டி அல்லது பீரோ இவ்வாறான இடங்களிலிருந்து பணத்தை எடுத்து நாம் பிறரிடம் கொடுக்கும் பொழுது இந்த இரு தெய்வங்கள் அந்த பணத்துடன் சென்று விடுவதாக ஐதீகம். அதாவது இந்த இரு கடவுள்களுமே அவர்களுக்குரிய நாட்களில் பணத்தை பிறரிடம் கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு செல்வம் தேவைப்படுவதாக இல்லை. அதனால்தான் இன்றைய நாளில் பணத்தை பிறரிடம் கொடுக்கிறார்கள். ஆகவே நம்மை அவர்களுடன் போக சொல்கிறார்கள் என்று அர்த்தமாக எடுத்துக்கொண்டு அந்த பணத்துடன் சென்று விடுவார்கள் என்று ஐதீகம். ஆகவே இன்றைய நாட்களில் நாம் சேமித்து வைத்திருக்கும் அல்லது பணத்தை வைத்து புழங்கும் பீரோ கல்லாப்பட்டி மற்றும் பணத்தை வைத்தெடுத்து புழங்கும் எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலிருந்து பணத்தை எடுத்து பிறரிடம் கொடுக்க கூடாது. மிக முக்கியமாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பணம் வைத்திருக்கக்கூடிய பெட்டியோ அல்லது பீரோவில் பணத்தை வைத்து எடுக்கக்கூடிய அந்த அறைகளை திறக்கவே கூடாது என்றும் சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றது. இதை நாம் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இது செல்வமானது நம்மிடம் நிரந்தரமாக தங்குவதற்கு மிக முக்கிய செயலாக கருதப்படுகிறது. சாஸ்திரங்களும் பணத்தை மற்றும் நகைகளை பிறருக்கு இரவலாக கொடுப்பதும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடாது என்று கூறுகின்றது. மேலும் செல்வ வளத்தை குறிக்கக்கூடிய கல்லுப்பையும் பிறருக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் கொடுக்கக்கூடாது. இவற்றை நம் அன்றாட வாழ்வில் மேற்கொண்டு செல்வ வளத்தை நம்மிடம் நிரந்தரமாக தங்க வைத்து முருகனின் அருளையும் லட்சுமி தேவியின் பேரருளையும் பெற்று வளமான வாழ்வை வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.